புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்! ஆக்கின தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே! இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே! அப்போஸ்தலர் பவுல் பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையையும் இங்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தானும் தன்னுடைய உடன் ஊழியரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருப்பதாக சாட்சியாக சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவனே தங்களை தகுதியுள்ளவராக்கினார் என்றும் அங்கீகாரம் பண்ணுகிறார். புது உடன்படிக்கையானது எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் எழுத்திற்கு ஊழியக்காரர்களாய் இராமல் ஆவிக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் ஆவி நித்திய ஜீவனை கொடுக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் சுவிசேஷமே மகிமை உள்ளது. பழைய ஏற்பாடு எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தது. இது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். புதிய ஏற்பாட்டு ஊழியமோ ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம். நியாயப்பிரமாணம் ஆக்கின தீர்ப்பை கொடுக்கிறது, சுவிசேஷமோ நீதியை கொடுக்கிறது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாகவே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக மகிமை உள்ளது. இந்த மகிமைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின் மகிமை மங்கிப்போயிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தின் சிறந்த மகிமைக்கு முன்பாக வேறு எந்த ஊழியமும் மகிமைப்பட்டது அல்ல. நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிலைத்து நிற்கிறது. மோசேயின் பிரமாணமோ ஒளிந்து போயிற்று. ஒளிந்து போன நியாயப்பிரமாணம் மகிமையுள்ளதாக இருக்குமானால் நிலைத்து நிற்கிற சுவிசேஷம் அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. முதலாவது உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை மோசேயின் மூலமாக வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. மோசேயின் பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், பாவத்தின் பிரமாணம் நீதியின் பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம், விசுவாசத்தின் பிரமாணம் அல்ல விசுவாசத்தின் பிரமாணம், அடிமைத்தனத்தின் நுகம் விடுதலையின் பிரமாணம். கிறிஸ்துவால் முடிவு பெற்றது, கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டது. மரணத்தை தருகிறது, ஜீவனை தருகிறது. குற்ற உணர்வு உண்டாக்குகிறது, விடுவிக்கிறது. நிழல் பிரத்தியட்சம் நிறைவேறிற்று, நடைமுறையில் உள்ளது. நீதியை எதிர்பார்க்கிறது, நீதியை தருகிறது. பூரண குறைச்சல் ஆக்குகிறது, பரிபூரணமாக்குகிறது. மகிமை உள்ளது, அதிக மகிமை உள்ளது. இரட்சிக்க வல்லமையற்றது, முற்றும் முடிய இரட்சிக்கிறது. பல பலிகள் ஒரே பலி. தற்காலிக ஆசாரியர் நித்திய ஆசாரியர். பாவங்களை நினைவு கூறுகிறது, பாவங்களை மன்னிக்கிறது. வருஷாந்திர பாவ நிவாரணம் நித்திய பாவ நிவாரணம். பாவமுள்ள ஊழியம் பாவம் இல்லாத ஊழியம். ஆரோனின் ஆசாரியத்துவ முறைமை மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமை. லேவி கோத்திரத்திற்குரியது, யூதா கோத்திரத்திற்குரியது. மிருகங்களின் பலிகள் இயேசு கிறிஸ்துவின் பலி, மனுஷ பலி. பூமிக்குரிய கூடாரம் பரலோகத்திற்குரிய கூடாரம். பாவமுள்ள மத்தியஸ்தர் பாவம் இல்லாத மத்தியஸ்தர்.
சுதந்திரம் இல்லை, நித்திய சுதந்திரம். மிருகத்தின் இரத்தத்தினால் நிவாரணம் உண்டாயிற்று, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிவாரணம் உண்டாயிற்று. கிரியைகளின் பிரமாணம் கிருபையின் பிரமாணம். கோபாக்கினையை உண்டாக்குகிறது, கோபாக்கினையில் இருந்து விடுவிக்கிறது. ரட்சிக்க கூடாதது ரட்சிக்கிறது. திருப்திப்படுத்தக்கூடாதது தேவனை திருப்திப்படுத்துகிறது. அற்புதம் செய்யும் வல்லமை இல்லை, அற்புதங்கள் செய்கிறது. அழிவு முன்னறிவிக்கப்பட்டது, நிலை நிறுத்துவது முன்னறிவிக்கப்பட்டது. விருத்த சேதனம் உண்டு, விருத்த சேதனம் இல்லை. மாற்றம் அடைந்தது நித்தியமாக்கப்பட்டது. தவறானது பரிபூரணமானது. பலவீனமானது பலமுள்ளது. பிரயோஜனமற்றது பிரயோஜனம் உள்ளது. இயல்பான நடத்தை ஆவிக்குரிய நடத்தை. அன்றாட செயல் முடிவு பெற்ற செயல். பலவீனமுள்ள ஆசாரியர்கள் பரிபூரணமான ஆசாரியர். நியாயப்பிரமாணத்தினால் ஆசாரியர்கள், ஆணையிடுவதினால் ஆசாரியர். இரட்சிப்பு இல்லை, நித்திய இரட்சிப்பு உண்டு. சுய மகிமை உடையது தேவனால் மகிமைப்படுத்தப்படும் ஆசாரியர். பரிபூரணமானது ஒன்றுமில்லை, பரிபூரணப்படுத்துகிறது. மத்தியஸ்தர் யாருமில்லை, மத்தியஸ்தர் உண்டு. அதிக கிரயம் செலுத்த வேண்டும், எல்லோருக்கும் இலவசமானது. பூமிக்குரிய பிரதிநிதிகள் பரலோகத்து பிரதிநிதி. எப்போதும் தோல்வி, மகிமையுள்ள வெற்றி. தேவனிடத்தில் கிட்டிச்சேர முடியாது, தேவனிடத்தில் கிட்டிச்சேர முடியும். பல பலிகள் ஒரே பலி. நல்ல வாக்குத்தத்தங்கள் விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். நல்ல உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கைகள். பல ஆசாரியர்கள் ஒரே ஆசாரியர். பல பாடுகள் ஒரே பாடு. தற்காலத்து காரியங்கள் வரப்போகிற காரியங்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடையாளம் மெய்யான ஆசரிப்பு கூடாரம். செத்த கிரியைகள் ஜீவனுள்ள சேவை. சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது, கல்வாரியில் ஏற்படுத்தப்பட்டது. இரக்கம் இல்லை, பூரண இரக்கம். கையால் செய்யப்பட்ட காரியங்கள் கையால் செய்யப்பட்டதல்ல, தூதர்களால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. பழைய வழி புதிய ஜீவனுள்ள வழி. உதவி புரிய முடியாத ஊழியக்காரர்கள் உதவி புரியும் ஊழியக்காரர்கள். மாம்ச ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் ஜீவனுக்கு ஏதுவான பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம். மகிமை முக்காடு போட்டு கொண்டது, மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. அடிமைத்தனத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது. நியாயம் தீர்க்க முடியாது, நியாயம் தீர்க்கும். சாபத்தை தருகிறது, சாபத்தில் இருந்து விடுவிக்கிறது. கிரியைகளினால் ஜீவிக்கிறது, விசுவாசத்தினால் ஜீவிக்கிறது. ஜீவனை கொடுக்க முடியாது, ஜீவனை கொடுக்க முடியும். பாவத்தை வெளிப்படுத்துகிறது, பாவத்தை மூடுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளது, கிருபையின் கீழ் உள்ளது. துன்பத்தை உண்டாக்குகிறது, பொறுமையை தருகிறது. நீங்கி போயிற்று, நீங்கவில்லை. ஒளிந்து போயிற்று, இன்னும் இருக்கிறது. புறம்பே தள்ளப்பட்டது, புறம்பே தள்ளப்படவில்லை. எடுத்து போடப்பட்டது, எடுத்து போடப்படவில்லை. கொலைத்து போடப்பட்டது, கொலைத்து போடப்படவில்லை. ஆணையினால் உண்டாக்கப்படவில்லை, ஆணையினால் உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் உரியது, எல்லா ஜனங்களுக்கும் உரியது. மோசேயின் எல்லா பிரமாணங்களைப் போலவே 10 கட்டளைகளும் ஒளிந்து போயிற்று. புதிய உடன்படிக்கையில் 10 கற்பனைகளில் ஒரு சில கற்பனைகள் மட்டுமே கொரிந்தியருக்கு கூறப்பட்டிருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தில் 10 கற்பனை ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அப்போஸ்தலரின் ஊழியம் மோசேயின் ஊழியத்தை விட மகிமையானது என்பதற்கு காரணங்கள். மோசேயின் ஊழியம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் உரியது. ஒரு குறிப்பிட்ட ஸ்தலமான பாலஸ்தீன தேசத்தில் மட்டும் அமுலில் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஜனமான யூத ஜனத்திற்கு மட்டும் மோசேயின் பிரமாணம் உரியது. அப்போஸ்தலருடைய ஊழியமான புதிய உடன்படிக்கையின் ஊழியமோ
எல்லா காலத்திற்கும் எல்லா தேசத்திற்கும் எல்லா ஜனங்களுக்கும் உரியது.